எமது பயணம் பசுமை விவசாயத்தை அடிப்படையாக கொண்டதாக அமைய வேண்டும். உங்கள் வாழ்த்தில் ஜனாதிபதி தெரிவிப்பு. மீண்டும் கோவிட் அலை ஏற்படும் அபாயம் எச்சரிக்கும் சுகாதாரத்துறை. ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மேலதிக கொடுப்பனவு சுற்றறிக்கை வெளியானது. 2030 7 மில்லியன் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வெளியான அறிவிப்பு. எமது பங்காளி கட்சிகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. கொழும்பில் வசிக்கும் தற்காலிக குடியிருப்பாளர்களுக்கான அவசர அறிவித்தல். சர்ச்சைகளுக்கு பின்னர் மீண்டும் படமாக்கப்படவுள்ள முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாறு. வடக்கிலிருந்து தேசிய அணிக்கு வீரர்களை அனுப்பக்கூடிய கழகம் ஒன்றை உருவாக்க அழுத்தங்களை வழங்க வேண்டும். ரா சாணக்கியன். ஜனாதிபதி பதவியல்ல, பதவிக்குரியவரே பிரச்சினை. முன்னாள் அமைச்சர் சுசில் பிரேமச்சந்த. இலங்கை படை அதிகாரிகளுக்கு மக்னிசி இறுக்கம், சர்வதேச அதிகார வரம்பு பாயுமா? சமல் ராஜபக்ச முன்னிலையில் அடிதடியில் ஈடுபட்ட பிக்குபால் பதற்றம். சர்வதேச அரங்கில் இலங்கைக்கு ஏற்பட்ட நிலை, எதிரணி எம்பி சுட்டிக்காட்டு. மேற்குலகின் நகர்வுக்குள் சிக்குண்ட இலங்கை, புலம்பும் ராஜபக்சக்கள். ராஜபக்ச அரசாங்கம் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களை குறிவைத்து தொடர் தாக்குதல், வெளியான ஐநா அறிக்கை. இந்தியாவின் பாதுகாப்பை கட்டியெழுப்ப வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி அவசியம், ஸ்ரீதரன் தெரிவிப்பு. வவுனியாவில் அதிசொகுசு பேருந்து உட்பட 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுண்டு விபத்து, 12 பயணிகள் காயம். இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறையுடன் பலமான எதிர்காலத்தை நோக்கிய எமது பயணம் பசுமை விவசாயத்தை அடிப்படையாக கொண்டதாகவே அமைய வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அவர் அனுப்பி வைத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், விவசாயம் செழிப்படைய காரணமாக சூரிய பகவானுக்கு நன்றி நவிழும் தைப்பொங்கல் தினம் இந்துக்களின் சிறப்புமிக்க கலாச்சாரம் மற்றும் மத ரீதியிலான பண்டிகையாக விளக்குகின்றது. உலகவாழ் இந்துக்களுடன் இணைந்து இப்பண்டிகையை கொண்டாடும் இலங்கை வாழ் சகோதர இந்து மக்களும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தைப்பொங்கல் தின பாரம்பரிய கொண்டாட்டங்களை கலாச்சார ரீதியாக சிறப்பாக்கி கொண்டாடுவதன் மூலம் எதிர்காலத்தில் பலமான பயிரறுவடைக்கு சூரிய பகவானுக்கு ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் கிடைக்கின்றன என்பது இந்துக்களின் நம்பிக்கையாக காணப்படுகின்றது. சுபீட்சத்துக்கான பிரார்த்தனைகளில் ஈடுபடும் வகையில் இந்துக்களினால் முன்னெடுக்கப்படும் சடங்குகள் காலங்காலமாக இலங்கை சமூகத்துடன் பின்னிப்பிணைந்துள்ளது. விவசாய பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்ட கலாச்சாரத்துடன் இணைந்த அனைத்து இலங்கையர்களுக்கும் தைப்பொங்கல் தினத்தை மிகுந்த மரியாதையுடன் எதிர்பார்க்கின்றனர். இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறையுடன் பலமான எதிர்காலத்தை நோக்கிய எமது பயணம் பசுமை விவசாயத்தை அடிப்படையாக கொண்டதாகவே அமைய வேண்டும். இது பசுமை விவசாயத்துக்கான தேசிய கொள்கைக்கு பலன்தரும் என்பதை பெரும்பான்மையானோரின் நம்பிக்கையாக உள்ளது. அதற்கான நோக்கத்துக்கு இந்த தைப்பொங்கல் கொண்டாட்டம் மிகுந்த உற்சாகத்தை தருவதாக நம்புவதாக தெரிவித்துள்ளார். இந்த வருடம் சுகாதாரத்துறையினரின் ஆலோசனைப்படி உங்களதும் உங்கள் அன்புக்குரியவர்களதும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தைப்பொங்கலை அனைவரும் கொண்டாட வேண்டும். பாதுகாப்பான நாட்டின் செழிப்பு மற்றும் வளத்துக்காக அர்ப்பணித்துள்ள உங்களுக்கு சூரிய பகவானின் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் எப்போதும் கிடைக்க பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் கோவிட் அலை ஏற்படும் அபாய நிலை உள்ளதாக தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான நிர்வாகத்தின் வைத்தியர் ஆனந்த விஜய் விக்ரம எச்சரித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளார். கடந்த 2 வாரங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை சற்று அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மீண்டும் கோவிட் அலை ஏற்படக்கூடும் என்ற ஐயம் நிலவுகின்றது. நாட்டின் பல பகுதிகளில் ஒமிக்ரோன் திரிவுடனான கோவிட் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஒமிக்ரோன் திரிவானது மிக இலகுவாக பரவக்கூடியது. அறிகுறிகள் குறைந்த போதிலும் பெரும்பாலானோருக்கு அந்த திரிவு தொற்றக்கூடும் என தேசிய தொற்று நோய் விஞ்ஞான நிர்வாகத்தின் வைத்தியர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார். அரசு சேவையாளர்களுக்கு ஓய்வூதியம் பெறுநர்களுக்கும் மாதாந்தம் 5000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்குவதற்கான சுற்றறிக்கை வெளியாகியுள்ளது. வீழ்ச்சியடைந்துள்ள இலங்கையின் சுற்றுலாத்துறையை திட்டமிட்ட வகையில் மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் எஸ் ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற சுற்றுலாவுக்கு அனுமதி என்ற துணிப்பொருளில் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார்.
நாட்டுக்கு வெளிநாட்டு நிதி கிடைக்கும் பிரதான மூல காரணிகளில் சுற்றுலாத்துறை மூன்றாவது இடத்தில் காணப்பட்டது. ஏனைய நிதி மூலங்களுடன் ஒப்பிடுகையில் சுற்றுலாத்துறையிலிருந்து நாட்டுக்கு நிகர வருமானம் கிடைத்தது என சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையை முகாமைத்துவத்துக்குட்படுத்தி சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியில் ஈடுபட்டுள்ள அரச சார்பற்ற மற்றும் வெளிநாட்டு தூதுவர் சேவைகளை தொடர்புபடுத்தி நேர்மறையான அணுகுமுறையுடன் பொதுவான இலக்கை நோக்கி செயற்பட வேண்டியதன் அவசியம் எனம் காணப்பட்டுள்ளது. புதிய திட்டங்கள் மற்றும் உத்திகளின்படி 2030 ஆண்டளவில் நாடு 7 மில்லியன் சுற்றுலா பயணிகளை வரவழைக்க உள்ளதுடன் அதன் மூலம் தமது அமைச்சு 10 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வருமானம் ஈட்டுவதை இலக்காக கொண்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இலங்கை தனது இலக்கை அடைய உலகளாவிய தரநிலைகள் மற்றும் அளவுகோள்களை கடைபிடிக்க வேண்டுமென அனைத்து மக்களுக்கும் நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருக்க வேண்டுமென்றும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் திருமதி கிமாலி பெர்னாண்டோ தெரிவித்தார். இலங்கையானது கோவிட் தொற்று பரவலை விஞ்ஞான ரீதியாக முகாமை செய்து வருவதோடு ஆசியாவின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுமிடத்து சுற்றுலா பயணிகளின் வருகை இலங்கையில் அதிகரித்துள்ளதை கண்டுகொள்ள முடியும். எதிர்பார்த்த இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையானது திட்டமிட்ட வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீசாரால் நடத்தப்படும் சுற்றுலா போலீஸ் சேவையை புதிய படியில் மேற்கொள்வதற்கும் அதன் பிரிவுகள் அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது பங்காளி கட்சிகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். எமது கட்சிக்கு முன்னுரிமை அளிப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால் அவர்களுடன் இணைந்து செயற்படுவது இலகுவாக உள்ளதென தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் கட்சியின் தலைவர் விக்னேஸ்வரன் தலைமையில் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒரு தவழ்ந்து கொண்டு இப்பொழுதுதான் எழும்பி நிற்கிற கட்சியாக இருக்கின்றது. மூன்று வருடங்கள் தான் ஆகின்றன. ஆகவே அடிமட்டத்திலே மக்களுடைய ஏற்பை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் அடிமட்டத்திலே மக்களிடையே வேலை செய்ய வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை எங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம். இது வடக்கு கிழக்கில் இருக்கும் அத்தனை பேருக்கும் பொருந்தும். கிழக்கில் இருந்து ஓரிருவர் வந்திருந்தார்கள், வன்னியில் இருந்தும் வந்திருந்தார்கள். ஆனால் இனி வரும் காலத்திலே நாங்கள் எங்களுடைய கட்சியை விஸ்தரித்து மக்களோடு சேர்ந்து மக்கள் பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். அதற்கு ஏற்றவாறு இளைஞர்கள் எங்களுடன் சேர வேண்டும். இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஆனால் அதே நேரத்திலே மக்கள் எங்களுடைய தலைவர்களுடைய அனுபவமும் முக்கியத்துவம் அதுக்கு கொடுக்கப்படும். ஆகவே அவர்களுடைய அனுபவமும் அவர்களுடைய அறிவும் அரசியல் ஞானமும் இளைஞர்களுடைய அந்த வீரியமும் சேர்ந்து எங்களுடைய கட்சியை கொண்டு நடத்தும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கின்றோம். இனி வரும் காலம் நல்லவாறு அமையும் என்று நம்புகின்றோம். ஏனென்றால் சென்ற ஒரு வருடத்திலே எங்களுடைய கட்சியின் நடவடிக்கைகள் மிகவும் குறைந்திருந்தது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. கொரோனாவை விட பாதியீட்டின் நிமித்தம் பல நாட்கள் தொடர்ந்து கூட்டங்கள் பாராளுமன்றத்தில் இருந்தது. நான் கையை உடைத்து கொண்டிருந்தேன். இப்படி ஒன்று மாறி ஒன்று பல பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. இப்பொழுது நாங்கள் அடுத்து மிகவும் வேகமாக எங்களுடைய கட்சியினுடைய நடவடிக்கைகளை எடுக்க எண்ணியுள்ளோம். எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். குழுக்கள் இன்று நியமிக்கப்பட்டன. அரசியல் யாப்பு சம்பந்தமான சில திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. அது எங்களுடைய வருடாந்த கூட்டத்தில் தான் அதனை நாங்கள் ஏற்க முடியும். ஆனால் அதற்கு முன்னர் இந்த குழுக்கள் எங்களுடைய அரசியல் யாப்பிலே இருக்கும் சில குறைபாடுகளை தேர்தல் ஆணையம் எங்களுக்கு அது பற்றி குறிப்பிட்டதன் அடிப்படையிலே அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதை விட வேறு மத்திய கட்சிகளுடன் சேர்ந்து எங்களுடைய புரிந்துணர்வு என்ன விதத்திலே நடைபெற வேண்டும் என்று நாங்கள் ஒரு குழு அமைத்திருக்கின்றோம். காரணம், அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலேயே எழுதியிருக்கின்றது. யாராவது ஒரு கட்சிக்கு பதிவு கிடைத்தால் இது புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது குழு எங்களுடைய கட்சியை விஸ்தரிப்பதற்கு வடக்கு கிழக்கிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்களுடைய கட்சிக்குரிய கிளைகளை
நிறுவுவது சம்பந்தமாக ஆராய்ந்து எங்களுக்கு ஒரு அறிக்கை தர வேண்டும் என்று அந்த மூன்றாவது குழு அமைகின்றது. இதுவரை காலமும் நாங்கள் சேர்ந்து ஒரு கூட்டணி என்ற முறையிலே மத்திய கட்சிகளுடன் சேர்ந்து நடவடிக்கை எடுத்தோம். அது பாராளுமன்ற தேர்தலோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஏற்பாடு அல்லது நடவடிக்கை. ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், நாங்கள் ஒவ்வொரு கட்சியும் எங்களை பலப்படுத்த வேண்டும். அதாவது அனந்தியினுடைய கட்சியை அவர் பலப்படுத்த வேண்டும், சுரேஷினுடைய கட்சியை அவர் பலப்படுத்த வேண்டும், ஸ்ரீகாந்தாவினுடைய கட்சியை அவர் பலப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் நாங்களும் பலப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். பலப்படுத்தி தேர்தல் காலத்திலே இதை எல்லோரும் சேர்ந்து பொது சின்னத்தை முன்னிறுத்தி தேர்தலை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் என்னுடைய சிந்தனைகள் போகின்றன. ஆகவே அந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த இதுகளும் இந்த சீட்ஸின் அதாவது ஆசனங்கள் பங்கீடு சம்பந்தமாகவும் நாங்கள் அந்த விதத்திலே தான் சென்ற முறை செய்தோம். சென்ற முறை எங்களுக்கு 50%, இபிஆர்லுக்கு 20%, ஸ்ரீகாந்தாவுக்கு 20%, அனந்திக்கு 10% என்ற முறையில் நாங்கள் பிரித்து கொண்டோம். அது இந்த முறையும் அது நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது பற்றி தெரியாது. அதெல்லாம் நாங்கள் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வரவாலும் எங்களுக்குள்ள பிரச்சனை என்று அப்படி ஒன்றும் இல்லை. எங்களுடைய கட்சி தான் முன்னிறுத்த வேண்டும் என்றது அந்த அப்படியே எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை. ஆனால் அதனை ஏற்றுக்கொள்கின்றார்கள். எங்களுடைய பங்கு கட்சிகளை நான் பாராட்ட வேண்டும். எங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். அந்த நிலையிலே எங்களுக்கு லேசாக இருக்கின்றது சேர்ந்து கொண்டு போவது. அதுதான் நிலைமை. கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளில் தங்கியிருக்கும் அனைத்து தற்காலிக குடியிருப்பாளர்கள் தொடர்பான தகவலை சேகரிக்கும் வேலை திட்டம் ஒன்று போலீசாரால் முன்னெடுக்கப்படுகின்றது. கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் நிரந்தர குடியிருப்பாளர்களின் வீடுகள், வர்த்தக நிலையங்கள், நிறுவனங்கள், அரசு அல்லது தனியார் வளாகங்கள், கட்டுமான ஸ்தலங்கள் போன்றவற்றில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்கள் பற்றிய தகவல்கள் இதன்போது பெறப்படுகின்றது. நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய திகதிகளில் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் கொழும்பு நகரில் குற்ற செயல்கள் மற்றும் போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தல், குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் பாவனையை ஒழித்தல் என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதன்படி மேலே குறிப்பிட்ட வீடுகளிலோ அல்லது வேறு இடங்களிலோ தற்காலிகமாக தங்கியிருப்பவர்கள் அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் கண்காணிப்பில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரிகளிடமோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ தமது தகவலை வழங்கும் படிவம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் கட்டளை சட்டத்தின் 76வது பிரிவின்படி தயாரிக்கப்பட்ட இந்த படிவத்தை பெற்று தாம் குறித்த சரியான தகவலை உள்ளீடு செய்து சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் அல்லது சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கனவுடன் உள்ள நாமல் ராஜபக்சவின் விளையாட்டுத்துறை தொடர்பான வாக்கெடுப்பின் போது வடகிழக்கில் இருந்து தேசிய அணிக்கு வீரர்களை அனுப்பக்கூடிய கழகம் ஒன்றை உருவாக்குமாறு அரசாங்க ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழுத்தங்களை வழங்க வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தேசிய கபடி போட்டியில் சாதனை படைத்த மட்டக்களப்பு மாவட்ட அணி வீரர்களை கௌரவிக்கும் நிகழ்வு ராசமாணிக்க மக்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் நேற்று மாலை மட்டக்களப்பு மாநகர சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. ராசமாணிக்க மக்கள் அமைப்பின் தவிசாளரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சாணக்கியன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் ஈஸ்வரன், மட்டக்களப்பு மாவட்ட கபடி சங்க பொதுச் செயலாளர், மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினருமான மதன், இலங்கை தமிழரசுக் கட்சியின் வாலிப முன்னணியின் தலைவர் சேயோன், மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் திபாகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய கபடி சம்மேளனத்தினால் நடத்தப்பட்ட தேசிய ரீதியான கபடி போட்டியில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஆண்கள் அணி 2வது இடத்தினையும் பெண்கள் அணி 3வது இடத்தினையும் பெற்றுக்கொண்டது. இலங்கையில் 25 மாவட்டங்களிலிருந்தும் 25 கபடி அணிகள் கலந்து கொண்ட இந்த தேசிய கபடி சுற்றுப் போட்டியில் மட்டக்களப்பு கபடி அணி வீர வீராங்கனைகள் இந்த சாதனையினை படைத்துள்ளனர். இந்நிகழ்வின் போது சாதனை படைத்த வீரர்களுக்கு நினைவுச் சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நாட்டில் எப்போதும் இல்லாத வகையில் பெரும்பாலான மக்கள் மத்தியில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து மேலோங்கியுள்ளதாக முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை காட்டிலும் அந்த பதவியில் இருப்பவர்களின் நிலைப்பாடு என சுசில் பிரேமஜெயந்த் மேலும் தெரிவித்துள்ளார்.
2009 ஆண்டில் உள்நாட்டு போரின் இறுதி பகுதியில் நடந்ததாக சொல்லப்படும் போர்க்குற்றங்களுக்கு இது இலங்கையின் ஜெனரல்களை பிரித்தானியாவின் உலகளாவிய சட்டத்தின் கீழ் தடை செய்ய வேண்டிய நேரம் என குறிப்பிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி பிரதமரின் மூத்த சகோதரரான அமைச்சர் சமல் ராஜபக்ச மற்றும் சூரியபேப கிராம மக்களுக்கிடையில் மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. மகாபலி காணி பிரச்சினை அடிப்படையாக கொண்டு இடம்பெற்ற வாய் தகராறும் மோதல் நிலைமையை ஏற்படுத்தியது. இந்த காணி பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடல் மேற்கொள்வதற்காக அமைச்சர் ராஜபக்சவை சந்திப்பதற்கு சூரியபேப கிராம மக்கள் அவருடைய அலுவலகத்துக்கு சென்றுள்ளனர். இதன்போது அங்கிருந்த தேரர் ஒருவருக்கும் அமைச்சருக்கும் இடையில் இடம்பெற்ற வாக்குவாதம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்கிருந்து சிலருக்கு குறித்த பிக்கு தாக்குதல் மேற்கொள்ள முயற்சித்துள்ளார். எனினும் இறுதியில் போலீசார் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் இந்த காணி தொடர்பான பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்பட உள்ளதென அமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். சர்வதேச அரங்கில் டொலரை சுழற்சி முறையில் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நிலை காணப்படுகின்ற போதிலும் தற்போதைய சூழலில் அந்த வாய்ப்பு இலங்கைக்கு இல்லாது போயுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹஸ்தடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் இலங்கையில் நாளை என்ன நடக்கும் என்ற அச்சத்தில் மக்கள் வாழ்ந்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்ற அச்ச உணர்வில் நாட்டு மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். மின்சாரம் தடைப்படுமா, சமையல் எரிவாயு கிடைக்குமா, பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்குமா என்ற பதற்ற நிலை மக்கள் நாளாந்த பொழுதை கழிக்கின்றனர். உள்நாட்டில் பல வங்கிகளுக்கு டொலராக பெற்ற கடனை செலுத்தும் நெருக்கடியில் மத்திய வங்கி உள்ளது. இதேவேளை என்னதான் ஏற்பட்டாலும் கடன் தொகையினை திருப்பி செலுத்துவோம் என அரசாங்கம் ஒரே பிடியாக இருப்பதை பார்த்தால் யாருக்கு இவர்கள் கொடுப்பதற்கு அவசரப்படுகின்றார்கள் என்ற சந்தேகம் காணப்படுகின்றது. இலங்கையின் பொருளாதார தரப்படுத்தலில் அடிமட்ட நிலையில் இருப்பதினால் சர்வதேச சந்தையில் வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார தரப்படுத்தல் மீண்டும் உயர்வடையும் போது சகல தடைகளும் நீங்கி மீண்டும் வர்த்தக செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமை பேரவை மற்றும் மேற்குலகின் நகர்வுகளால் தாம் குறிவைக்கப்படுவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மீண்டும் தனது புலம்பலை வெளிப்படுத்தியுள்ளார். ஐநா பிரகடனத்துக்கு இணை அனுசரணை வழங்கியதிலிருந்து தாம் விலகிக் கொண்டதால் அதற்காக தம்மையே மேற்குலக குறிவைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரச தலைவர் கோட்டபய ராஜபக்ச கடந்த கால உரிமைகளை மாற்றியமைத்ததாகவும் கடுமையான துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்களை பாதுகாத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2021 இலங்கை அரசாங்கம் சிறுபான்மை சமூகங்களை ஒடுக்கியதோடு செயற்பாட்டாளர்களை துன்புறுத்தியமை மற்றும் ஜனநாயக நிறுவனங்களை குறைமதிப்புக்கு உட்படுத்தியதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் உலக அறிக்கை 2022 தெரிவித்துள்ளது. கோட்டபய ராஜபக்சவின் அரசாங்கம் அதன் சர்வதேச பங்காளிகளுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சட்ட சீர்திருத்தங்களை நிறைவேற்ற தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டதோடு கடந்த கால போர்க்குற்றங்கள் உட்பட பாரதூரமான மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை தடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த கால உரிமைகள் மேம்பாடுகளை மாற்றியமைக்கவும் கடுமையான துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்களை பாதுகாக்கவும் கோட்டபய ராஜபக்ச உறுதியாக இருப்பதாக தெரிவித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார். சர்வதேச விமர்சனங்களை குறைக்க சீர்திருத்தங்கள் மற்றும் நீதியை உறுதியளிக்கும் அதே வேளையில் அவரது நிர்வாகம் சிறுபான்மை சமூகங்களை ஒடுக்குவதை முடுக்கிவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் 32வது பதிப்பாக வெளிவந்துள்ள 2022 உலக அறிக்கையில் 752 பக்கங்களை கொண்டுள்ளதோடு மனித உரிமைகள் கண்காணிப்பு சுமார் 100 நாடுகளில் மனித உரிமை நடைமுறைகள் மதிப்பாய்வு செய்கின்றது. ராஜபக்ச அரசாங்கம் தனது சொந்த சீர்திருத்த உறுதிமொழிகளை புறக்கணித்து சிறுபான்மையினரான தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. மத சுதந்திரம், சிறுபான்மை மக்களின் நில உரிமைகள் அச்சுறுத்தும் செயற்பாடுகளுக்கு பயங்கரவாத தடைச்சட்டம் மற்றும் கொள்கைகளை அரசாங்கம் பயன்படுத்துவதாக குறித்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மனித உரிமை பாதுகாவலர்கள், ஊடகவியலாளர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் கடந்த கால துஷ்பிரயோகங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை இலங்கை பாதுகாப்பு படையினர் துன்புறுத்தியதாகவும் அச்சுறுத்தியதாகவும் அமைதியான போராட்டங்களை நசுக்கியதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை, பயங்கரவாத புலனாய்வு பிரிவு உட்பட பாதுகாப்பு முகவர் அமைப்புகள் சிவில் சமூக குழுக்களை ஊடுருவி கண்காணித்து அச்சுறுத்தி பயங்கரவாத நிதியுதவியை எதிர்த்து போராடும் போர்வையில் அவர்களின் நிதி ஆதாரங்களை தலையீடு செய்ததாக மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் உலக அறிக்கை 2022 குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
வவுனியா ஏனையின் வீதி பூனாவை பகுதியில் இன்று அதிகாலை அதிசொகுசு பேருந்து உட்பட மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் 12 பயணிகள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது பூனாவை பகுதியில் வீதியின் அருகே விபத்துக்குள்ளான டிப்பர் வாகனம் நின்றுள்ளது. டிப்பர் வாகனத்தின் பின்பகுதியில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பேருந்தொன்று டிப்பருடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானதுடன் குறித்த விபத்து பேருந்துடன் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மற்றொரு அதிசொகுசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இவ்விபத்து சம்பவத்தில் பேருந்தில் பயணித்த 12 பயணிகள் காயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து காரணமாக ஏனையின் வீதியுடான போக்குவரத்து சுமார் ஒரு மணி நேரம் வரை ஸ்தம்பித்ததுடன் விபத்து சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போக்குவரத்து போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா தனது வெளியுறவுக் கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி இலங்கையில் இனப்பிரச்சினையை தீர்த்து வைக்க வேண்டுமெனவும் வடக்கு கிழக்கை அபிவிருத்தி செய்வதன் மூலம்தான் இந்தியாவின் பாதுகாப்பும் எதிர்கால நலனும் கட்டி எழுப்பப்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை கேந்திர முக்கியத்துவம் உள்ள இடமாக உள்ளது. அவ்வாறான சூழலில் இலங்கை சீனாவின் ஆதிக்கத்துக்குள் வருகின்றமை அனைவராலும் அவதானிக்கப்பட்டு வருகின்றது. இது அயல் நாடான இந்தியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை உருவாக்கும். எனவே இந்தியா ஈழத்தமிழ் மக்களின் தொப்புள் கொடி உறவை பலப்படுத்தும் வகையில் நீண்ட காலமாக இங்கு புறையோடி போயுள்ள இனப்பிரச்சினையை தீர்த்து வைக்க வேண்டும். மேலும் அபிவிருத்தி வேலை திட்டங்களை வடக்கு கிழக்கில் செய்வதன் மூலமாக இந்தியாவின் பாதுகாப்பும் எதிர்கால நலன்களும் கட்டி எழுப்பப்படும் என்பது மிக வெளிப்படையான உண்மையாகும். மிக சாதாரண ராஜதந்திரம் தெரிந்த பொதுமகனுக்கே விளங்கும் போது இந்தியா அதில் மௌனம் காப்பது கவலை அளிக்கின்றது. இலங்கையின் இனப்பிரச்சினையை இந்தியாவை தீர்த்து வைப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இந்த நம்பிக்கையை இந்தியா கட்டியெழுப்ப வேண்டும் என தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான முத்தையா முரளிதரனின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட திரைப்படம் ஒன்று உருவாக உள்ளது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை நீண்ட காலமாக இடம்பெற்று வந்தது. எனினும் கோவிட் அச்சுறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தாமதம் ஏற்பட்டது. 800 என்ற தலைப்பிடப்பட்டுள்ள இப்படத்தில் முதலில் முத்தையா முரளிதரன் கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி நடிப்பதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான பஸ் லுக் போஸ்டர்களும் வெளியிடப்பட்டது. ஆனால் சமூக வலைதளங்களில் எழுந்த தொடர் எதிர்ப்பலை காரணமாக படத்திலிருந்து விலகுவதாக விஜய் சேதுபதி அறிவித்தார். அதன் பிறகு இப்படம் குறித்த தகவல்கள் எப்போதும் வெளியிடாமல் படக்குழு அமெரிக்காத்து வந்தது. இந்நிலையில் தற்போது இப்படத்தில் முத்தையா முரளிதரன் கதாபாத்திரத்தில் ஸ்லம்டாக் மில்லியனர் படம் மூலம் பிரபலமான தேவ்படையில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விரைவில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக படக்குழு தெரிவித்துள்ளது.